நான் மதுரையில் தான் இருக்கிறேன். என் பேர் மீனாட்சி என்று, உங்க இன்ஜினியராக இருக்கேன். நான் முதல்ல பலன் கேட்கறதுக்கு தான் சாந்தி தேவி மடத்துக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க, சார் பலன் எதுக்கு பார்க்குறீங்க, அதுக்கு கிளாஸ்லேயே ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு. இல்லை மேடம், எனக்கு பலன் சொன்னால் போதும், கிளாஸில் வேண்டாம் அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி புரியுங்கிறது, எதனால என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அதனால கண்டிப்பா கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க சாந்தி தேவி மேடம். அது மார்ச் மாசமே நான் ஜாயின் பண்றதா இருந்தது. அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன் என்ன சேரலாம் இருக்கேன் அப்படின்னும்போது, அவங்க என்ன சொன்னாங்க, நீ அதுல எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையில நீ எந்த முயற்சியுமே செய்யாம போயிடுவ, அப்படியே முன்னேற்றமே தடைப்பட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது வந்து ஒரு தப்பான அட்வைஸ்ன்னு இந்த கிளாஸ் படிச்ச பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது. இது எப்படி, அதாவது இந்த ஜாதக பலன் வந்து எப்படி உண்மையிலே அந்த சாந்தி தேவ மரத்துக்கு ரொம்ப நன்றி, நல்ல வேலை நம்மளை இதுல சேர்த்து விட சொன்னாங்கன்னு சொல்லி இது பண்ணோம். நம்ம குரு வந்து நம்ம தயாரா இருக்கும் போது குருவே தேடி வருவாங்க. இந்த மாதிரி இது பொதுவுடைமூர்த்தி ஐயா வந்து, அது நான் சொல்றேன், அது வந்து ஒரு வாழும் சித்தர். அவர் வந்து எப்படி நம்ம மாதிரி சாதாரணமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு நம்மளை கலோக்கியலா சிரிச்சு பேசி, அவரு எப்படி ஒரு சாதாரண மனசு, அவர் இன்னும் நம்ம உலகம் இனிமே தான் புரிஞ்சுக்கணும், அவ்வளோ பெரிய ஒரு மகாத்மா தான் அவர். நம்மளோட ரொம்ப இயல்பா சகஜமா ஒரு குடும்பத்துல பழகுற மாதிரி தான் இந்த முதல்ல ஜாதக கிளாஸை விட இந்த மனசு மாற்றம்ங்கிறது பெரிய விஷயம் இதுல நடக்குது. அது வந்து எல்லாருமே இதுல சேரணுங்கிறது எனக்கு ஒரு ஒரு தீராத ஒரு இது. எல்லாருக்கும் அம்மா கிட்ட கூட சொன்னேன், அவங்களுக்கு 85 வயசு ரிட்டையர்டு மெடிக்கல் ஆஃபீஸர், அவங்களுமே நானும் சேர்றேன்னா இவ்வளோ அருமையா இருக்க அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த நம்மளுக்கு முன்னாடி பேசுறவர் கூட இந்த ஒரு ஆள், ஒரு டிவி வாங்கினோம்னா அந்த டிவிக்கு ஒரு ஆப்ரேஷன் மேனுவல் கொடுப்பாங்க, இது எப்படி சார், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா இது, அதே மாதிரி நம்மளுக்கு உண்டான அந்த ஒரு ஆப்ரேஷன் மேனுவல் தான் இது ஜாதகம். சரி, அவர் என் நண்பர் சொன்னாரு, இந்த மாதிரி நீ போய் இப்போ படிச்சுக்கிட்டேன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், முன்னாசே தெரிஞ்சிருச்சு. இது அப்படி கிடையாது, நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு, நீங்க கூட சொன்னீங்க, கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு போற இடத்துக்கு போறது எப்படி, ஒண்ணுமே தெரியாம விசாரிச்சு விசாரிச்சு பல ஜோசியர்கள்ட்ட கேட்டு 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 போறது எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது நம்மளுக்கு நல்ல கூகுள் மேப் மாதிரி இருக்கு, இது போக கூடாது, இங்க பள்ளம் இருக்கு, இதுல விழுக போற, இதுல இது பண்ண போற, நல்லா தெரியுது. இது வந்து ஒரு அருமை. ஒரு சாதாரண எக்ஸாம்பிள், முதல் கிளாஸ் கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ண உடனே இந்த பஞ்சாங்கத்தை பத்தி எடுத்தாங்க. பஞ்சாங்கத்தை எடுத்த உடனேயே நான் வந்து பொதுவா இந்த எங்க குருக்கள் அவர்கிட்ட கேட்பேன், நல்ல நேரம் எல்லாம் எப்படி என்ன ஏது, இது செய்யலாமா அது செய்யலாமா. அந்த பஞ்சாங்க கிளாஸ் வச்சு நானே வீட்டுல பார்த்து எல்லாருக்கும் இது நல்ல நேரம் இது என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். அதுவே நம்மளுக்கு ஒரு ஒரு திம்ப இருந்துச்சு. அடுத்து அடுத்து இது பண்ணும்போது இந்த கிளாஸ் படிக்க படிக்க அப்படியே கொஞ்ச நேரத்துல, இப்போ யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாதகம் கொடுத்தாங்க, ஏன் உனக்கு இதுல உனக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன். அப்புறம் இது வந்து உனக்கு டாக்குமெண்ட்ல எதுவும் சிக்கல்ல மாட்டியிருக்கேன்னு, அவங்க குடும்பத்துக்கே அது தெரியல, ஆனா டாக்குமெண்ட்ல சிக்கல்ல மாட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஆமா ஆமா, ஜாக்கிரதையாரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஏ என்னடா இப்படி எல்லாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு இது பண்ண, எப்படி ஒண்ணுமே தெரியாத நீ வந்து இது பண்ண, ஒண்ணுமே தெரியாம சேர்ந்தா தான் இதுல நல்லது, ஏதாவது தெரிஞ்சுன்னா ஒண்ணுமே புரியாது. அருமையா, அதாவது அந்த பேசிக்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒண்ணுமே பிளாங்கா போட்டீங்கன்னா இந்த ஏஎல்பி கிளாஸ் வந்து ரொம்ப ஆத்மாத்மா சொல்ற ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுக்கு அதுக்கு மேல இந்த சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி தயாரிச்சாங்க உண்மையிலே, இதெல்லாம் ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு இது. சொல்லுவாங்க இந்த பழமொழி சொல்லுவாங்க, தாஜ்மஹால்ல ரெண்டு விதமான கற்கள் இருக்கு, மேல இருக்க கற்கள் பழைய பழகின பழசுகள், அதுக்கு அஸ்திவாரங்கள் கருகள் எல்லாம் இருக்கும், இந்த அஸ்திவாரங்கள் யாருக்கும் தெரியாது, எல்லாம் மேல இருக்க கற்களை பார்த்து பாராட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த அஸ்திவாரமா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டிசிப்ளின் நடத்தி இவ்வளவு இதுக்கு, ஒரு நாங்க 4:30 மணிக்கு கிளாஸ்னா அப்ப அவங்க எதுக்கும் முன்னாடியே தயார் நிலையில அந்த கேமரா இமரா எல்லாம் செட் பண்ணி குருமார்கள் எல்லாம் ரெடி ஆகி வந்து பேசி இது பண்றதுல, அப்பா எவ்வளவு மெனக்கெடணும் அதெல்லாம் பண்ணி இது பண்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி. அப்புறம் இந்த இது சார், இன்னொன்று வந்து டெஸ்டிமோனியாவே சொல்லணும், இந்த கர்மா கிளாஸ் நடக்கும்போது நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்றத பார்க்கும்போது,
அதுல வந்து நான் வந்து உண்மையிலே சாரு நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் பேர் நினைச்சு அவங்களுக்குள்ள சம்பவம் என்ன மிஸ்டர் பண்ணவங்க அந்த சம்பவங்களை ஏமாத்தினவங்க இதெல்லாம் பார்த்தவன் நன்றி ஒன்று சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உடனே ரெண்டு பேரு சொல்லி நான் இந்த ஒரு வாரம் ரெண்டு நாளா மூணு நாளா தான் சொல்லியிருப்பேன். உடனே அவங்க அம்மா போன் பண்ணி என்ன தம்பி வீட்டுக்கே வரல, அவன் அவன் கூட பேர் வந்து வா வா வீட்டுக்கு வா அப்படி இப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு திடீர்னு இந்த 10 வருஷமா இல்லாம திடீர்னு எதுக்கு போன் பண்ணாங்க அப்படிங்கறது. ஸோ இதுல ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இது உணர்த்து. அப்புறம் இந்த ஜாதக பலனை வந்து அந்த பொது முடிமையத்தி சார் வந்து அந்த கிளாஸ்ல வந்து அவர் வந்து உண்மையிலே சார் யாருமே புரிஞ்சுக்கல சார், அவர் வாழும் சித்தர் இருந்தார். அவர் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒண்ணு அசரீர் சொல்ற மாதிரி சொல்றாரு. அவர் அவர் உண்மையிலே அவர் நமக்கு அவருக்கு பிடிச்சிட்டு நம்ம இது பண்றது ரொம்ப நமக்கு பாக்கியம் தான், குரு தேடி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ அது வந்து பெரிய இதா. அப்புறம் இந்த ஜோசியத்தை பத்தி ஒரு டிவி நிகழ்ச்சியில பார்த்தேன், அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி மட்டமா பேசின மாதிரி இருந்துச்சு. ஒரு டாக்டர் வந்து அதுல ஒரு டாக்டர் கூட பேசினாரு, நாங்க வந்து குழந்தைய டெலிவரி பண்ணிட்டு போட்டு விட்டுட்டு கையை காலை கழுவிட்டு அப்புறம் தான் என்ன டைம்னு குறிச்சு கொடுப்போம், அதை வச்சு நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க, அது எப்படி டைம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு இதுல பார்த்தாரு. ஆனா இந்த கிளாஸ்ல படிச்சும்போது தான் தெரியுது டைம் கரெக்ஷன்ன்றது நிமிஷ கணக்குல நீங்க கரெக்ட் பண்ணிடலாம் அந்த ஏஎல்பிலன்றது, அப்புறம் தான் புரிஞ்சுது ஓ அப்ப இதே மாதிரி அது ஏன் அங்க யாருமே பதில் சொல்லல அப்படின்னும் போது அங்க யாருமே ஏஎல்பி ஜோதிடம் இல்லாத நேரத்தை அது ரொம்ப நாள் ஆச்சு. அது இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. இது உண்மையில எல்லாருமே படிக்கும். இன்னும் சொல்ல போனா இது யூனிவர்சிட்டி சப்ஜெக்டா வரும். இன்னும் பாருங்க இந்த நார்த் இந்தியாலலாம் இன்னும் ஸ்ப்ரெட் ஆச்சான்னு தெரியல. இது வந்து யூனிவர்சிட்டி சப்ஜெக்டா இது கொண்டு வரணும், அப்பதான் இது வந்து ஒரு நல்ல இதா எல்லாருக்கும் பரவும். நம்ம இதுவே ஒரு கலாச்சாரத்துல இப்படி ஒண்ணு இருக்கா பொக்கிஷம் இருக்கான்றத எல்லாருமே இது இது அண்ணாதுரை சார் கூட சொன்னாங்க, ஜாதகத்தை வச்சுதான் நாங்க விண்வெளி ஆராய்ச்சி அடிப்படையா வச்சு பஞ்சாங்கத்தை வச்சுதான் நாங்க பார்ப்போம் அப்படின்ற. சோ அந்த மாதிரி நம்ம விஞ்ஞானிகள் நம்மள்கிட்டயே எவ்வளவோ இருந்திருக்கிறாங்கன்றது இப்ப உண்மையிலேயே இது கண்பூர்வமா தெரியுது. இது வந்து உண்மையிலே அந்த சாஃப்ட்வேர் தயாரிச்சது இந்த கிளாஸை எடுக்கிறது குருமார்கள் வந்து டிசிப்ளின் அவ்வளோ டிசிப்ளின். இது வந்து ஒரு பொருள் ஆராதனை தேடி யாருமே இந்த அளவுக்கு டிசிப்ளின் இருக்கவே மாட்டாங்க. எதுவுமே ஆத்மாத்மா அவங்களும் நன்மை அடைஞ்சிருக்காங்க. அந்த நன்மை இவரும் புதுமுடிமாத்தி ஐயாவும் என்ன பண்ணியிருக்க அந்த ராமானுஜர் அவருக்கு தெரிஞ்ச மந்திர ஊருக்கெல்லாம் சொன்ன மாதிரி கோயில் மதில் ஏறி சொல்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஓம் நமோ நாராயணான்னு சொன்ன மாதிரி இவர் வந்து இவருக்கு தெரிஞ்சதை பூரா பங்களிச்சு கொடுத்துட்டாரு. இவர் கொடுக்க கொடுக்க இவருக்கு இது இன்னொன்று இவருக்கு மேல இருக்கணும்னு அந்த டெடிக்கேஷனை பார்த்தோன்னே நம்மளுக்கே ஒரு ஒரு இது வந்து ஐயா நீங்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தருக்கு வாழ்க்கை, அதனால நீங்க எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பார்த்து படிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு பொறுப்புணர்வு வருது. இது நம்ம தப்பா சொன்னாலும் அவரோட கர்மா அவருக்கும் இதாகும். இந்த கர்மா கிளாஸும் அதே மாதிரி தான். அது வந்து இது வந்து ரொம்ப அதாவது மனசை ரொம்ப மாத்திடுச்சு. இது மோர் சைக்கலாஜிக்கல் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப தெளிவாயிடுச்சு. நிறைய இப்போ வந்து அந்த கர்மா கிளாஸே அந்த மேடத்தை நிச்சய படத்துக்கு கேட்டேன், என்ன மேடம் நான் வந்து வேலை பார்க்குறேன் ஒருத்தன் வேலை செய்யாச்சு கடுமையாக வஞ்சு விடுறேன். அப்புறம் வந்து யோசிக்க ஐயோ எப்படிலாம் பேசிக்கோமே அவனை அப்படின்னு ரொம்ப கால முடியாமல் வார்த்தைகளை விட்டுருவேன். அப்புறம் இப்படியெல்லாம் பேசிக்கோமே அப்படின்னு வருத்தப்படுவேன். அந்த கர்மா என்ன என்ன அப்பவும் அதுக்கு வந்து இப்பெல்லாம் நான் ஒரு கண் அசைவிலே வேலை செய்யறாங்க என்னன்னு தெரியல என்னோட மனசு. ஆனா உண்மையில காலையில எழுந்திரிச்சோன்னா அந்த ப்ரேயர் பண்ணிருக்கு. காலையில கிளாஸ் ஆயங்களோட விளக்கேத்தி வச்சு எல்லா குருமாரும் சத்யநாராயண் சார் சாந்தகுமார் சார் உமாதேவி மேடம் உமா வெங்கட் மேடம் இவங்க சாந்தி தேவி மேடம் முக்கியமா பொது உடைமை ஆர்த்தி ஐயாவை வணங்கிட்டு அப்புறம் அந்த நித்யா சங்கர் அந்தம்மா எல்லாருமே நான் பார்த்த குருமார்கள் எனக்கு அறிவித்த குருவார்கள்லாம் வணங்கிட்டு தான் நான் அந்த விளக்கை பொத்தி வச்சுட்டு தான் கிளாஸ்ல வந்து உட்காருவேன். அவ்வளவு அருமையான இது. இனி இதுவும் நான் அந்த அட்வான்ஸ் கிளாஸ்ல படிச்சு இன்னும் இதுலயே இந்த ஐயா இன்னும் பெரிய பொது காரியங்கள்லாம் நிறைய செய்தாங்க கேள்விப்பட்டேன். அதனால இந்த குடும்பத்தோடு இணைஞ்சு இது ஒரு அவர் வந்து இது ஒரு குடும்ப அது பேர் சரியே தான் வச்சிருக்காங்க. பொது உடைமை மூர்த்தின்னு எல்லாருக்கும் பொது உடைமையாக ஆயிட்டாரு. தனி அவர் குடும்பத்துக்குன்னு அவர் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் பொது உடைமை ஆயிட்டாரு.
உண்மையிலே இந்த ஏஎல்பி இன்னும் இந்த இது பூரா இந்தியா பூரா பரவணும். இது பெரும் இது வந்து யூனிவர்சிட்டி லெவல்ல இது பாடத்தை நடத்தணுங்கிற மாதிரி இது இது அப்படிதான் இருக்கணும்னு எனக்கு தான் ஆசை. இதுதாங்க, ரொம்ப நன்றி.